ஹாய், வெல்கம் டு ஷிவாமுன் 143 சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப செம்மையான மழை, ரொம்ப குளிர்ச்சி. அப்போ தான் ஒரு யோசனை வந்துச்சு, வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கோன்னு. அதனால் நாங்கள் வந்து கடைக்கு போகலான்னு போனோம். கடைக்கு போய் நம்ம பஜ்ஜி மாவு வாங்க தேவையில்லையா, ஸோ அதுக்கு தான் போனோம். அப்போ ரோட்டில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து 3 டேஸ்க்கு மழை பெய்யும்னு நியூஸில் போட்டாங்கள்ல, ஸோ அதனால் நிறைய பேர் வந்துட்டு வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்கிட்டு போனாங்க. அதே மாதிரி செம்ம காற்று நாங்கள் வரும்போதெல்லாம், அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்துட்டோம், நிறைய மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. அப்படியே ரோட்டில் என்னென்ன வண்டிங்க வருதுன்னு பார்த்தா, அந்த கார் அண்ட் ஆட்டோஸ் மட்டும்தான் வந்தது, பஸ்லாம் ஓடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பஸ்ஸும் வரலை. அப்படியே நாங்கள் வந்து கடைக்கு வந்துட்டோம், கடைக்கு வந்து பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கு அப்புறம் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு தான் மழை நிறைய வந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வீட்டிலே வாழைக்காய் வந்து வந்துச்சுல, ஸோ அதை தான் நம்ம கட் பண்ணி வந்து வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறோம். ஸோ இந்த மழைக்கும் வாழைக்காய் பஜ்ஜிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் யார் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பஜ்ஜி மட்டும் இல்லை, போண்டாவாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த காம்பினேஷன் எல்லாருக்குமே பிடிக்கும், பிடிச்சவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வாழைக்காய் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் கட் பண்ணும்போது கூட மழை வந்து நிற்கலை. நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணால், கொடை பிடிச்சிக்கு தான் வந்துட்டு அந்த வீடியோவும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கட் பண்ணியும் காமிக்கிறோம். சும்மா வெளியில் போயிட்டு வந்தாலே செம்மையாக குளிர் எடுத்துக்கிச்சு. அதனால தான் நாங்கள் வந்துட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்துக்கு வந்துட்டு போயிட்டு வர்றது அந்த மாதிரி தான் இருந்தோம். ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டால் தான் வெளியே போகிறதே. பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வாழைக்காய் கட் பண்ணிட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ இவ்வளோ தான் போதும், வளர்கிறது போதும் அப்படின்னு சொல்லி தான் கட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்துட்டு பஜ்ஜிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் அங்கே வந்துட்டு பஜ்ஜி போண்டா பவுடர் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வாழைக்காய் எடுத்துக்கிட்டோம். வாழைக்காய் வந்துட்டு நமக்கு சீவுறது இல்லைல்ல, ஸோ அதனால் வெஜிடபிள் சீவல்லையே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்துட்டு பஜ்ஜி போண்டா மாவு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் கரெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் மாவு போட்டுக்கிட்டோம். அதுக்கு தேவையான அளவு நாங்கள் தண்ணியும் ஊற்றி இப்போ கரைச்சிக்கிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். ஸோ மாவு வந்துட்டு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச வாழைக்காயை வந்துட்டு டிப் பண்ணி அப்படியே நம்ம வந்து சூடு பண்ணி வச்சு இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸோ வந்துட்டு வாழைக்காய் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கடைக்கு போய் இந்த பஜ்ஜி போண்டா மாவு வாங்கிட்டு நாம் ஈஸியாக வந்து இதை செஞ்சிடலாம். ஸோ நம்ம செய்கிற மாதிரி தான் இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். கடையில் வர டேஸ்ட் அப்படியே வரும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ஜி நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போட்டது வந்து ரொம்ப பஃப்னு வருது, உங்களுக்கே தெரியுதுல்ல. ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு பவுலுக்கு. ஸோ பார்த்திங்கனாலே அந்த கலர் வந்துட்டு சூப்பராக இருக்குல்ல, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு வெங்காயம், உடச்ச கடலை, உப்பு, தேங்காய், பச்சை மிளகாய். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்மளோட டிங்கு தான் வந்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி மறுபடியும் நான் வெளியில் போய் பார்த்தேன், மழை நிற்கவே இல்லை. போன தடவை மழை தான் வந்தது, ஆனால் இந்த தடவை மழையோடு சேர்த்து காற்றும் செம்மையாக அடிச்சுது. ஸோ வாங்க டேஸ்டிங்கு போகலாம்.
பஜ்ஜி, அப்புறம் சட்னி, காஃபி. இது சாப்பிட்டீங்கன்னா மழை காலத்துல குளிரா இருக்கும், ஆனா இது சூட சூட சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். நீங்க வந்து அங்க வீட்டுல வாழை மரம் வெட்டி அல்ல ஒரு வாழை மரமா மழை காலத்துல அதை வெட்டி பஜ்ஜி போட்டு எங்க அப்பா வந்து பஜ்ஜிக்கு அறுத்தாரு. அதுக்கப்புறம் அம்மா வந்து சமைச்சாங்க. அம்மா கிட்ட கேட்டேன், அதான் அம்மா மழை பெய்யுது சூடா பஜ்ஜியும் அப்புறம் அது என்ன சட்னியோ காஃபியோ குடிச்சா எப்படி இருக்கும்னு கேட்டேன். அம்மா சொன்னாங்க நல்லா இருக்கும் செஞ்சு கொடுக்குதான்னு சொன்னாங்க. நான் ஆ செஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன். அந்த டைம்ல அவங்க செஞ்சு கொடுங்கன்னு சொன்ன போது எனக்கு கொஞ்சோடு குஷி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும் தெரியும். இப்போ நான் சாப்பிட போகிறேன். செம்மையான மழை பெய்யுதே கண்டோம். செம்மையான மழை பெய்யுது கண்டோம். சுட சுட பஜ்ஜி, அது கூட தேங்காய் சட்னி, காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.